நாடு முழுவதும் இன்று முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 16 தேதி முதல் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதலில் சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், முன்கள பணியாளர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தடுப்பூசிகள் போடப்பட்டன. இரண்டாம் கட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் வேறு நோய்கள் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் தடுப்பூசி போட ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்காக தமிழகத்தில் 6588 மையங்களிலும் 1900 மினி கிளினிக்குகளிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தடுப்பூசி போட வருபவர்கள் தங்களின் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசி போட முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 800,000 டோஸ் தடுப்பு மருந்து இருப்பில் உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.